இன்றைய முதன்மை செய்தியில் உலக சமூக நிதி நாள் இன்று கடைபிடிக்கப்படுவது தொடர்பாக கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியுடன் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஷர்மிளா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஷர்மிளா, இனி நீங்க தொடரலாம். நன்றி மெர்சி. டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உலக சமூக நீதி நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நமது அரங்கத்தில் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி சார். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 20 உலக சமூக நீதி நாள். இந்த சமூக நீதி நாள் அப்படின்னா என்ன சார்? முதல்ல இதுக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த உலக சமூக நீதி நாளுங்கிற ஒரு தலைப்பை உரையாடலுக்கு எடுத்ததற்காகவே டிடி தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இப்போது இந்த உலக சமூக நீதி நாளுங்கிறது ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிச்சது, 2008 தான் ஆரம்பித்தது. ஆனால் இதற்கான விதை பல ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்டது. ஏறத்தான் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1944 ஃபிலடெல்ஃபியா டிக்ளரேஷன் ஒன்று இருந்தது, ஃபிலடெல்ஃபியா பிரகடனம் என்று ஒன்று இருந்தது. அப்போதே இது குறித்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. இது அடிப்படையிலே ஒரு தொழிலாளர் உரிமை சார்ந்த, தொழிலாளருடைய பணிச்சூழல் சார்ந்த அம்சங்கள் தான் அதில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும், 1980 பிறகு, 90 பிறகு உலகமயமாக்கல் கொள்கை என்பது அநேகமாக உலக நாடுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உலகமயமாக கொள்கை வந்ததுக்கப்புறம் தொழிலாளர்கள் உரிமைகள் மிக மெகுவாக பாதிக்கப்பட்டன என்கிற குரல் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சது. அப்போ உலகமயமாக்களுடைய அந்த பாதக விளைவுகள் தொழிலாளர்களுக்கு வந்து மோசமாக பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ இது மாதிரியான ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு சென்றிருக்காங்க. இப்போ இந்த உலக சமூக நீதி நாள் அப்படின்னு பிப்ரவரி 20 அப்படிங்கிறது வந்து 2008 நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபேர் குளோபலைசேஷன், அதுதான் அவங்க சொல்லக்கூடியது. அதாவது இந்த உலகமயமாக்கள்ங்கிறது எல்லாருக்கும் நியாயமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஃபேர் குளோபலைசேஷன் நோக்கிய ஒரு பயணமாக தான் பார்க்குறாங்க. அதில் அவங்க 4 குறிக்கோள்களை முக்கியமாக முன் வச்சாங்க. அதில் ஒன்று வந்து என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் வேண்டு. அப்புறம் நேச்சுரலி சோஷியல் டிசைனிங், அப்புறம் சமூக கட்டமைப்புகள் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் மூன்றாவதாக ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கோட்பாடுகள் அது இருந்தது. அப்புறம் 4வதாக இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த சமூக நாள் கொண்டாடப்படக்கூடிய மிக மிக ரைட் அட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய, ஒர்க்கிங் ரைட் இல்லை, ரைட் அட் ஒர்க், பணியிடங்களில் அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான். இது முதல்ல அடிப்படையாக என்ன ஆச்சு அப்படின்னா, டு கிரியேட் சம் சார்ட் ஆஃப் அ கண்டியூசிவ் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், ஒரு சாதகமான, ஒரு இணக்கமான ஒரு பணிச்சூழலை ஏற்படுத்துவதான் மிக முக்கியமான நோக்கம். இதெல்லாம் வச்சுட்டு தான் இது கொண்டு வந்தாங்க. இப்போ தானே உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே பரவலாக இது குறித்து ஒரு விழிப்புணர்வு வர தொடங்கி இருக்கிறது. அப்போ இந்த பிப்ரவரி 20 உலக சமூக நீதி நாள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய அல்லது அனுசரிக்கப்படக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலே உருவெடுத்து வருகிறது. அதுக்கு மிக முக்கியமான இந்த நாளில் என்னென்ன முக்கியத்துவமான விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தப்படுது? இல்லை, பொதுவாக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ், அதில் என்ன இந்த தொழிலாளர் உரிமைகள் 2-3 பிரிக்கிறார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, முக்கியமாக விமன் ஒர்க்கர்ஸோட ரைட்ஸ். எல்லாம் உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ங்கிறதும், ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, அவங்க பாலின பாகுபாடு அப்படிங்கிறதும், சமமின்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலே நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாக்க, ஒரு அமைப்பு சாரா இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கட்டிட தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஆண் தொழிலாளருக்கு வேறு மாதிரியான ஊதியமும், பெண் தொழிலாளருக்கு வேறு வகையான செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஆனால் அந்த ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க்குங்கிற அந்த கான்செப்ட் வந்து பல இடங்களும் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் இந்த உலக சமூக நல்லவங்க கொண்டு வந்தாங்க. தொழிலாளர் உரிமை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடாது, ஆண் தொழிலாளர்களுக்கு தனியாகவும் பெண் தொழிலாளர்கள் தனியாகவும் பார்க்கிற போது அவங்களுக்கு வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கான ஊதியங்கள், அவர்களுக்கான பணிச்சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிலாம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் உலகம் முழுக்க இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியாவிலும் இப்போ பல சமீப காலங்களாக மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது அப்படின்னு கூட தோணுது. ஆனால் இன்னமும் கூட பல நாள் ஐரோப்பிய நாடுகள் உட்பட, நான் சொல்கிறேன் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல இடங்களில் இப்போதும் கூட அந்த ஆண் பெண் வித்தியாசங்கிறது அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த உழைப்புக்கும் அவர்களுக்கான ஊதியக்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபாடு இருக்கிறது. இதில் நம்ம நேயர்களுக்காக மிகவும் செய்தி, என்னோட கூட சற்றே விட்டு வெளியே இருந்தாலும் கூட மிக மிக செய்தி. ஏன்னா எல்லாமே வெறும் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இப்படியே அப்படின்னு பார்க்க போனால், இன்றளவும் கூட உலக அளவிலே மிகப்பெரிய நிறுவனங்கக்கூடிய இயக்குநர்கள் பதவியில் இருக்காங்க இல்லையா, அதில் எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கு. ஓகே, ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா நாடுகளில் கூட தோசுவார் வெளியே ரெயிஞ்சு பிஸ்னஸ் இருக்காங்கல்ல, தோசுவார் காலிங் தி ஷார்ட்ஸ், அவர்கள்லாம் உண்மையிலே அந்த அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த இயக்குநர் பொறுப்பில் இருக்கவங்க. எத்தனை பேர் எத்தனை இயக்குநர் பொறுப்பிலே ஆண்கள் இருக்கிறார்கள் அல்லது பெண்கள் இருக்கிறார்கள் பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய இடைவெளி இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த தொழிலாளர்கள் மட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது இல்லை. அதனால இந்த வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே என்பது தொழிலாளர்களுக்கு மட்டுமானதாக மட்டுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் வெகுவாக இதை வந்து இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த உலக சமூக நீதி நாள் என்பது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் பொருந்துமா, இல்லை உலகம் அப்படின்னும் போது தனித்தனியா தனியா இந்த இது வந்து அப்ளிகபிள்?
ஒவ்வொரு நாட்டுக்கும் இது வேறுபடும் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த சமூக நீதிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா இது அடிப்படையில் இது வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் கொண்டு வந்திருந்தாலும் கூட இது தொழிலாளர் உரிமைகள் தொழிலாளர் சொல்லிகள் சார்ந்த ஒரு ஒரு பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது. அப்படி சமூகம் சார்ந்த பிரச்சனை வருகிற போது ஒவ்வொரு சமூகமும் மாறுபடும். அப்போ இந்திய சமூகம் மிக நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா மிக நிச்சயமாக நமக்கே தெரியும் இங்க பல இருக்க காலகட்டத்தில் இந்திய சமூக நீதி எப்படி இருக்கு சார்? பெரிய அளவில் நம்ம வந்து பாராட்டத்தக்க அளவில் இல்லை, ஆனால் வெகுவாக முன்னேறி இருக்கிறோம். 1947 இப்போ வரக்கூடிய இத்தனை ஆண்டுகளை நம்ம பார்க்கும்போது 77 ஆண்டுகளில் மிக வெகு அளவில் முன்னேறி இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு முழு மனநிறைவு தரக்கூடிய ஒரு ஒரு புள்ளியை நாம் விட்டிருக்கிறோமா என்றால் இன்னும் அதுக்கு நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கிறது என்று. ஏன்னா நமக்கே தெரியும் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழங்குடியினரின் உரிமைகள், ஆதிவாசிகளின் உரிமைகள், அவர்களுக்கான பணியிட உரிமைகள், அவர்களுக்கான சம்பாதிப்பதற்கான ஊதியத்துக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கிறேன் பார்க்கிற போது இன்னமும் கூட நம்ம போக வேண்டிய தூரம் வெகுவாக இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. ஆனால் கடந்த 77 ஆண்டுகளில் நம்ம வெகுவாக முன்னேறி இருக்கிறோம்ங்கிறது உண்மை. அதுவும் சந்தேகம். அதற்காக என்னென்ன சிறப்பு திட்டங்கள்லாம் வகுக்கப்படும்? சிறப்பு திட்டங்களும் இருக்கின்றன, சிறப்பு சட்டங்களும் இருக்கின்றன சரிங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க சட்டங்கள் வருகிறது மிக முக்கியமாக நம்முடைய சாசனத்தில் சொல்லியானோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்க பாத்தீங்கன்னா பிரியாமல் தொடங்கும் போதே வி பீப்புள் ஆஃப் இந்தியா தொடங்குற அந்த பிரியாமல் பாத்தீங்கன்னா வி சாலம் டு ரிசால்வ் டு செக்யூர் டு ஆல் சிட்டிசன் சொல்லிட்டு 4 கொடுக்குறோம் சரிங்களா. முதல்ல எப்படி ஜஸ்டிஸ் சரிங்களா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி 4 கொடுக்குறோம். இந்த ஜஸ்டிஸ் போடும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஸ் ஹைஃபன் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் தான் அதில் போட்டிருக்கோம். அப்போ 3 நீதிகள், சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அது முதல் வருவது சமூக நீதி தான். ஓகே, இந்த சமூக நீதி இருந்தால்தான் பொருளாதார நீதிக்கும் அரசியல் நீதிக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பதாக இருக்கும். அப்போ அப்படிதான் தொடங்குது சாசனமே, அப்படிதான் தொடங்குது. ஆனால் இத்துடன் நின்று விடவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் சாசனத்துடைய ஆட்பான்னு சொல்லக்கூடியன்னா பாகம் 3 அடிப்படை உரிமைகள் தான். அடிப்படை உரிமைகளில் பிரிவு 15 Article 15 ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆக்சுவலாக வேற எந்த சாசனத்தில் தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Article 15 தி ஸ்டேட் ஷேல் நாட் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம். அதில் இருக்க வார்த்தை அப்படியே சொல்றேன்னா, அப்போ மத ரீதியாக, இன ரீதியாக, சாதிய ரீதியாக, பாலின ரீதியாக, பிறப்பிடம் ரீதியாக யாரையும் பாகுபடுத்தி பார்க்க கூடாதுங்கிறத சொல்லியிருக்கு. இதற்காக இந்தியா பல்வேறு முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. ஆமா ஆமா நிச்சயமா. அது மிக முக்கியமான முயற்சி சொல்லணும்னா Article 16(4). Article 16 என்ன சொல்லுவதுன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் சொல்லக்கூடியது. ஸோ பொது பணிகள் வரக்கூடிய, பொதுச் சேவைகள் வரக்கூடிய, முக்கியமாக சொன்னால் அரசு பணிகளுக்கு வரக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் தரப்படும். ஆனால் அதில் 16(4) ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அது மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஏதேனும் ஒரு சமூகம் போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் பெறவில்லை என்று சொன்னால், சப்போஸ் அ கம்யூனிட்டி டஸ் நாட் ஹேவ் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் கவர்மெண்ட் சர்வீஸில், அப்போ அவங்களுக்கு சிறப்பு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு 16(4) சொல்லலாம். அப்படி தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன்லாம் அவங்க தான் வந்தது. இது ஒரு ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட். அப்போ நீங்க சமம் இல்லாத இருவரை ஒரே பந்தயத்தில் ஓட வைக்க முடியாது. வலுவானவர்களும் வலு குன்றியவர்களையும், சமம் சற்றே அதிக சமமானவர்களையும் குறைவான சமமானவர்களும் ஒன்றாக நடத்தவே முடியாது. அப்போ இது சரி செய்வதற்கான ஒரு நல்ல மெக்கானிசம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிறாங்க, Article 16(4) சமூக நீதியினுடைய ஒரு அடிப்படை அம்சமாக அதை நம்ம பார்க்கணும், அடிப்படை கூறாக அதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பாகுபாடு காட்ட மாட்டோம். ஆனால் சமமில்லாத இரண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய போது அவளை சமமான ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அப்போ அந்த Article 16(4)ங்கிறது ஐ வுட் சே ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ப்ரொவிஷன், இந்திய ஜனநாயக குடியரசுடைய ஒரு ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் சொல்லுவேன். அப்போ சமம் இல்லாதவர்களை மேலே கொண்டு வரணும் 16(4). இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க Article 39 ஒன்று இருக்கு, அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வரும். அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகள் ரொம்ப அருமையானது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் நோ வீக்கர் செக்ஷன்ஸ் அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வர்றதுக்கு, அவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டியது அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுது. அதனால அது வந்து கட்டாயப்படுத்த முடியாது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வந்துடுச்சு. இந்தியால சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டும் சார்? மிக நிச்சயமாக ஒன்றே ஒன்று செய்யணுங்க. அது இந்த சமூக நீதிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமான பொதுவான ஒரு கோட்பாடுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிலருக்கான சலுகையாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. சமூகம் எப்போது எல்லாருக்குமான சமமான சமுதாயமாக வருகிறதோ அப்போதான் உண்மையான ஜனநாயக குடியரசு என்பது மலரவே முடியும். அப்போதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பது வாய்ப்பே உண்டு. அதனால நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், யாரோ ஒரு தரக்கூடிய இந்த ப்ரொவிஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது ஏதோ அவர்களை முன்னேற்றுவதற்காக மட்டுமே இல்லை, அவர்கள் முன்னேறுவதன் மூலம் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தம் முன்னேறுங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும் தோணுகிறது. ஏன்னா பல பேருக்கு இப்போ கூட மனசு வருத்தம் இருக்கலாம், 16(4) இதுக்காக இருக்கு, 16(4) இதுக்காக தான் இருக்கிறது சரிங்களா. அப்போ இந்த சமூக நீதிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, சமூக நீதி என்பது ஒரு சலுகை அல்ல,
நல்லா புரிஞ்சுக்கணும். சமூகத்தை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வரக்கு ஒரு ஈக்குவலிட்டி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ இதெல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ சமூக நீதி பொறுத்து நம்ம பேசும்போதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது ஒரு சாதி சார்ந்த அல்லது இனம் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு கோட்பாடாக இல்லாமல் சமூக மொத்தத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடாக நம்ம பார்க்கிறோம் வச்சுங்களேன். அப்பதான் ஜனநாயக கூடிய சொல்லுங்க அடிப்படை தத்துவத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும். ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சார். அநேகம் வருவதற்கான காரணம் கழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக வெகுவாக கழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த இந்த இடஒதுக்கீடு பிற உரிமைகள் இதெல்லாம் இல்லாமலே கூட அரசுமே கூட பல திட்டங்களை கொண்டு வந்து அப்படியே தொடங்கினீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, கேள்வி அப்படின்னு தொடங்கினீங்க. இப்போ முத்ரா ஒரு லோன் இருக்கு சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசு அது கொண்டு வந்திருக்கிறது. இந்த முத்ரா லோன் எதற்காக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா. ஆனால் இந்தியாவில் மிகப்பெரும்பான்மையார் யாராக இருக்கிறாங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைவ் அண்ட் வீக்க செக்ஷன் சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் எங்கே இருக்கிறதுன்னா அந்த தொழிலுக்கு தேவையான முதலை உள்ளே கொண்டு வரது தான். ஏற்கனவே அவங்க வந்து நலிந்து பிரிவினை சேர்ந்தவர்கள் அவர் தொழில் நடத்துவதற்கு எங்கே இருந்து முதல் வரும். இப்போ எதற்கென்று ஒரு சிறப்பு முதல் திட்டம் ஆக்சுவலி சிறப்பு நிதி உதவி திட்டம்னு சொல்லலாம் முத்ரா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மூன்று விதமாக பிரித்து அது சிஷு ஒன்று தனியாக இருக்குது, கிஷோர் ஒன்று தனியாக இருக்குது, தருண் ஒன்று தனியாக இருக்குது. 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுனா சிஷு, 50,000 to 5 லட்சம் ரூபாய் இருந்தால் கிஷோர், 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா தருண் என்று மூன்று திட்டங்களை கொண்டு வந்து அது மூலம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தா இன்றைக்கு இப்போ லேட்டஸ்ட்டு இப்போ வரதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட 100,000 பேர் எங்கே பயனடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா சமூக நீதி எங்கே வரும் அப்படின்னா எப்போது பொருளாதார நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அப்போ தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும். ஓகே, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அவ்வளவுக்கேத்த வேலைகள் இருந்தது, வேலையின்மை வந்து இல்லாம இருந்தது அப்படின்னாதான் அந்த சமூக நீதி வந்து நிலைநாட்டு. எல்லா நாட்டுமே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு தான் சரி நம்ம சொல்ல முடியும். என்னன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய மக்கள் தொகை சொல்லவே முடியாது. ஆனா இங்கிலாந்து நம்ம விட அதிக வேலையின்மை இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பார்த்து நம்மளை விட இங்கிலாந்து அதிகமா இருக்கிறது. பல வளர்ந்த நாடுகளிலும் இருக்கிறது சரிங்களா. அப்போ மக்கள் தொகை மட்டும்தான் இருக்க காரணம் என்று சொன்னால் மக்கள் தொகை குறைவான குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளில் வேலையின்மை இருக்கக்கூடாது. ஓகே, அங்கேயும் வந்து கொண்டு வருகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் இருக்கு இல்லையா, அதற்கான களங்களை நம்ம அமைத்து தர வேண்டும் சரிங்களா, அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். சோசியல் ஜஸ்டிஸ் அங்கிருந்து தான் வரவே முடியும். இப்போ எப்போது உங்களால மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு நலிந்த பிரிவினருக்கு ஒரு பொருளாதார வலிமை தர முடிகிறதோ, எப்போ ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை நோக்கி அவர்களை அழைத்து செல்ல முடிகிறதோ அப்போதான் சோசியல் எம்பவர்மெண்டே வர முடியும். இரண்டும் ஒன்று கொண்டு பின்னி பிணைந்தது. அதனால்தான் திரும்ப திரும்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஒருவருக்கு நாம் பணி வழங்கிவிட்டால் அவருக்கு வேலை வழங்கிவிட்டால் அவர்களுக்கு பொருளாதாரம் பொருளாதாரத்தை வெளியும் பெற்றவர்களாகி விடுவார்கள். அதுக்கு அடுத்ததாக அடுத்த நிலைக்கு வர முடியும். அதனால்தான் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு மூச்சாக என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால்தான் கிடையாது. நிச்சயமாக காரணம் இல்லை, நமக்கு என்ன நமக்கே தெரியும். நம்ம தமிழகத்துல புறையோடி போயிருக்கிற ஏராளமான சமூக தீமைகள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா, அதை வெட்டிலாம் வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், ஒரு பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அவங்களாம் மிக நிச்சயமா சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் வர முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால இது ஒரே ஒரு வழி சொல்ல முடியாது. ஆனா இதுதான் மிக முக்கியமான பேசிக் மீன்ஸ் என்ன சொல்லணும் இதுதான். ஓகே, டு பிரிங் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் டு தி சோஷியலி அன்பிரிவிலேஜ்ட் பீப்பிள். சோ அவங்க வந்து அவங்க செய்த தவறு ஒண்ணுமே இல்லையே. சமூக கட்டமைப்பு இவ்வாறாக இருக்கிறது, சமூக கட்டமைப்பு விட்டு விட்டு வெளியே வர வேண்டும், மேலே வர வேண்டும் என்று சொல்லலாம். அரசாங்கம் பல சிறப்பு சட்டங்களையும் சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வந்தாக வேண்டும். இதை அமல்படுத்துவதே இது முறையாக நடைமுறைப்படுத்துவது தான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய இந்த சமூக நீதிங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஒரு நாம் எதிர்பார்க்கிற அந்த இலக்கை வந்து சேரும். அது அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் சார் அந்த இதை நிலைநாட்டுவதற்கு? அப்படி இரவு காலமும் நிர்ணயித்து சொல்ல முடியாது, ஆனால் மிக விரைவில் நடைபெறும் என்று தோன்றுகிறது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பொதுவாக அரசியல் பேசுறது இல்லை, கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பார்த்து வருகிற போது இந்த மாதிரி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தரப்படுகிற போது மிக நிச்சயமாக அது சோசியல் எம்பவர்மெண்ட்டுக்கும் வழிவகுக்கும். அவங்க நிச்சயமாக சமூக அதிகாரத்துக்கும் அது வழிவகுக்கும். அப்படிதான் போகவே முடியும். மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி வேலை வாய்ப்பு அந்த மாதிரியான விஷயங்களால மட்டும்தான் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும். ஆமா, கல்வி வேலையை போலதான் நிலைநிறுத்த முடியும். ஆனாலும் இல்லாமல் மக்களுடைய மனநிலையும் மாறியாக வேண்டும். ஏன்னா இவெல்லாம் சமூக தீமைகள், அதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அன்டச்சபிலிட்டிஸ் கிரைம் சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு சென்று 90 ஆண்டுகளுக்கு மேல ஆகிவிட்டோம். அப்ப கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது இது சரிங்களா. ஆனால் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க இன்னும் அது இருக்கத்தான் செய்யுது, பல இடங்களும் பாக்குறோம். அப்போ இது ஒரு சமூக கொடுமை, சமூக தீமை, இது ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களின் மனநிலை மாறவில்லை. அப்போ மக்களின் மனநிலை மாறுவதற்கான அத்தனை வழிகளையும் செய்தாக வேண்டும், அதுவும் கூடவே செய்தாக வேண்டும். அது இல்லாமல் அரசு செய்கிற அரசு கொண்டு வரும் திட்டங்கள், ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள் இவையற்றையெல்லாம் மிக கடுமையாக நிறைவேற்றுவதன் மூலமாக கூட கொண்டு வர முடியும். அநேகமாக விரைவில் நடைபெறும் நம்பிக்கை அளிக்கிறது. அப்ப கண்டிப்பா உலக சமூக நீதி நாள்ன்றதோ இந்திய சமூக நீதி நாள்ன்றதோ வேறுபாடு இருக்கு, மிக நிச்சயமாக வேறுபாடு இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்காங்க, தொழிலாளர் உரிமைகள் பற்றி தொழிலாளர் உரிமைகள் மிக நிச்சயமா தேவை. அதோட
சந்தேகமே இல்லை. தொழில்களுக்கு உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சந்தேகம் இல்லை. ஆனால் இது ஒரு வர்க்க பேதத்தையும் தாண்டி இங்கே சாதி சமய கட்டுப்பாடுகள் ஏராளமாக இருக்கின்றன, பாகுபாடுகள் இருக்கின்றன, அதோட தீங்குகள் இருக்கின்றன. அதை விட்டு மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம். அப்ப சமூக நீதினாலும் மிக முக்கியமான தேவையாக இருக்கு. இன்இக்வாலிட்டின்னு சொல்றாங்களே சார், பாலின இன்இக்வாலிட்டி, அதையும் நம்ம பேசியிருந்தோம். நிச்சயமா இப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறத விட ஜெண்டர் டிஸ்பாரிட்டிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும் தோணுகிறது. ஆமா, என்ன பாலின வேறுபாடுங்கிறது மிக நிச்சயமாக அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த சமமின்மை என்பதை தாண்டி பாகுபாடு என்பதை இருக்கிறது, டிஸ்பாரிட்டி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39 அரசு சட்டத்துல அது சொல்லுகிறது, ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் பத்தி தான் அது பேசுகிறது. ஆர்டிகல் 13 பேசுகிறது. ஆனால் அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் வந்து போகுது, அது அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து போகுது. அதனால சட்ட ரீதியாக அதுக்கு எந்த ஒரு கட்டாயம் செய்யவே முடியாது. நீங்க இதை நீங்க நிறைவேற்றி தான் ஆக வேண்டும், யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அதாவது இஸ் மோர் லைக் அட்வைசரி செக்ஷன்ஸ். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போது கூட பல இடங்களில் இந்தியா முழுக்க அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல ஆண்களுக்கு தனி ஊதியம் பெண்களுக்கு வேறு ஊதியம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அது எந்த அளவுக்கு நம்ம சட்டத்தால் மாற்ற முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறதுனால இந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி என்பது இருக்கத்தான் செய்கிறது மிக நிச்சயமாக. அநேகமாக நம்ம அதிலிருந்து கூட சிறிது சிறிதாக முன்னேறி வருகிறோம் என்று தோன்றுகிறது. ஆனால் என்ன ஒண்ணு அப்படின்னா, ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது என்பதில்லை. மிக வளர்ந்த நாடுகளில் கூட இந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா, அது இதெல்லாம் மாறி ஆக வேண்டும். இந்த நாள் வந்து அதை தான் வலியுறுத்துது, இல்லையா? எல்லாவற்றையும் வலியுறுத்துது. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் மோர் அபவுட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ் வேறாக இருக்கவே முடியாது. சமூக நீதி என்பது இயற்கை நீதிக்கு முரணாக இருக்க முடியாது. இயற்கை நீதியின் ஒரு அங்கமாக தான் சமூக நீதியும் இருக்க முடியும். இரண்டும் ஒன்றுக்கு இணைந்து செயல்படக்கூடியதுதான். அப்போ எங்கேயெல்லாம் இயற்கை நீதி மறுக்கப்படுகிறதோ அப்போதான் மனித இனம் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த தராசு எப்ப சார் சமமா இருக்கும்? வெகு விரைவில், வெகு விரைவில் சமமாகும் என்று நம்புகிறோம். மிக நிச்சயமாக நம்பலாம். கண்டிப்பா சார், அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி, வணக்கம். மெர்சி. இனி தொடர்ந்து பிரைம் டைம் செய்திகளை தொடரலாம்.